முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மரணத்தில் சந்தேகம் வலுவாகிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அப்பல்லோ டாக்டர் ஒருத்தர் சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. சென்னை மாவட்ட தீபா பேரவை ஆலோசனை கூட்டம் ஆர்கே நகர் ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி தலைமையில் 9/2/17 அன்னைக்கு நடந்தது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அப்பல்லோ மருத்துவமனை டாக்டர் ராமசீதா கலந்துக்கிட்டாங்க. அவங்க பேசும்போது முதல்வர் ஜெயலலிதாவை மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போது அவரது உடலில் பல்ஸ் எதுவுமே இல்லை, இறந்த நிலையில தான் அவர் உடலை கொண்டு வந்தாங்க. அவர் உடலை பதப்படுத்தி பாதுகாக்கவே வெளிநாட்டு டாக்டருங்க வரவழைக்கப்பட்டாங்க. ஜெயலலிதா உடல் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு யாருமே அனுமதிக்கப்படலை. முதல் மாடியிலேயே அனைவரையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு கெடுபிடிகள் அதிகமாக இருந்ததுனால பலர் வேலையை ராஜினாமா செஞ்சிட்டாங்க. ஜெயலலிதா மரணத்தில் உண்மையை கண்டறியும் வகையில் விசாரணை கமிஷன் அமைக்கிறதா முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறாரு. அப்படி அமைச்சா நாங்கள் உண்மையை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கிற சந்தேகத்தை மேலும் அதிகரிக்கிற வகையில் இருக்குது. மக்களும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இது மாதிரி மேலும் பல செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.